நம்ம விநாயகர் சதுர்த்தி வாரம் ஆகஸ்ட் 31 வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. அந்த விநாயகர் சதுர்த்திக்காண்டி நம்ம விநாயகருக்கு வந்து விநாயகர் வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த விநாயகர் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறது வந்து அந்த விநாயகர் எங்கே செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம தேனியில் வந்து விக்னேஷ் அவங்க வந்து இங்கே செஞ்சுக்கிருக்காங்க. நம்ம பொம்மனம்பட்டியில் அங்கே வந்து செய்கிற இடத்துக்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம். அது எந்த மாதிரி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தோம். இவங்க வந்து பாரம்பரிய முறைப்படி, அதாவது வந்து எப்படின்னா நம்ம ஐதீக முறைப்படி காலையில் எழுந்திரிச்சு அந்த சுவாமியெல்லாம் வழிபாடு செஞ்சு அந்த முக்கியமாக எடுத்து செய்கிறாங்க. என்ன காரணம்னா இந்த சிலை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு இடமும் வந்து பிரச்சனை இல்லாமல் அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்கணும், அந்த மக்கள் செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி ஒவ்வொரு சிலையும் செய்யும்போது வந்து அந்த விநாயகரை வந்து அந்த மந்தி அந்த ஐதீக முறைப்படி வந்து எப்படி நம்ம நல்ல நேரம் பார்த்து செய்கிறாங்களோ. கிழங்கு கப்பக்கிழங்கு மாங்கப்பா நாங்கள் பரம்பரையாக செய்கிறது, அதனால் அந்த தொழிலை விட்டு நாங்களுக்கு எதுவும் கிடையாது. இதுவே தான் நான் பார்க்குறது, எங்கள் குடும்பமே இது தான் நாங்கள் பார்க்குறது. அது இதை வச்சு தான் எங்கள் குடும்பத்தோடு ஓட்டுது. வேறு ஆளுங்களும் வரமாட்டாங்க, நாங்களே தான் பார்க்க நாங்களே தான் இந்த செய்வோம். இது வந்து கப்பக்கிழங்கு மாவில் பசையை போட்டு தான் விளையாடுவோம். இது ஏன்னா பூரா எல்லாமே மக்களுக்கு பசங்க எல்லாமே விரும்பி வராங்க, அதனால் மாவை தான் நாங்கள் போட்டுவிட்டு ஆற்றுல போடுறதுனால எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் பூரா நல்லதாகவே செஞ்சு மக்களும் குடிக்கிறாங்க, மாடு கண்டு எல்லாமே குடிக்கிறாங்க. அதனால் நாங்கள் எதுவுமே கெட்டது இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். மூணு தலைமுறை இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. தாத்தா அப்பா இப்போ நான் மூணாவது தலைமுறை நானாக செஞ்சிட்ருக்கேன். தாத்தா வந்து முதல் வந்து மண்ணில் செஞ்சார், அப்புறம் அப்பா தான் போய் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறனால மாவு சிலை வேணும்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து மாவு சிலையில் மாற்றிட்டோம். பொம்மையுடன் தேனி பொம்மை தேனி மாவட்டம் முழுக்க நம்ம ஒரு ஆள் தான் செய்கிறது. மீதி எல்லாம் வந்து சென்னையிலேருந்து கூட கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. இங்கே சொந்த ஊரில் வந்து நாங்கள் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். இங்கே மாவு கப்பக்கிழங்கு மாவு பசை குச்சி இதை வச்சு தான் இது பண்ணுறோம். இந்த மாவு வந்து மீனுக்கு வந்து ஃபுட்டு, இதை தான் அரசாங்கம் போடணும். இன்னொன்று பிளஸ்டாக பெருசாக அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை தடை செஞ்சுருவாங்க. நம்ம இந்த கிழங்கு மாவு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், அது மட்டும் மண்ணில் யூஸ் பண்ணலாம். 3-4 அடியிலேருந்து 12 அடி வரையும் இருக்குது. 2 வருஷம் கொரோனா போட்டிருந்தாங்க, கொரோனா லாக்டவுன் இருந்துச்சு, அவ்வளோவா எங்களுக்கு வருமானமே இல்லை. கோயில் திருவிழா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, அந்த கோயில் திருவிழாவும் வருமானம் இல்லை, இதுவும் வருமானம் இல்லை. அதனால் இந்த 2 வருஷத்துக்கு முதல் செஞ்சு வச்ச சிலையே இன்னும் ஸ்டாக் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறோம். இப்போ நார்மல் பீரியட் ஆயிடுச்சு, ஆனால் இருந்தாலும் செஞ்சிட்ருக்குறோம். இந்த வருஷம் நம்ம பரவாயில்லாமல் லாக்டவுன் எதுவும் இல்லை, அதனால் சிலையெல்லாம் போயிடும் நம்பிக்கையெல்லாம் நிறையா சிலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் 150 சிலை வரைக்கும் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு இதுக்கு மேலே நல்லபடியாக விற்பனை ஆகும்னு நினைக்கிறோம்.